இந்த செஷன்ல நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்டை பத்தி பார்க்க போறோம். பார்ட்னர்ஷிப் பார்க்க முன்னால எந்த மாதிரியான வியாபார நிறுவனங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னு சோல் ப்ரொப்ரைட்டர், தனிப்பட்ட ஒரு ஆள் தானே ஒரு பிசினஸ் தொடங்குது, கையில 10,000 ரூபாய் இருக்கு, ஒரு பெட்டி கடை வச்சேன், அவ்வளவுதான். அடுத்தது ரெண்டும் அதுக்கு மேற்பட்டவங்களும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குது. ஆளுக்கு 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, 1,00,000 ரூபாய் ஆச்சு, ரெண்டு பேர் ஒரு பிசினஸ் செய்வோம் அப்படின்னு செய்தாங்க. இதுதான் பார்ட்னர்ஷிப்ங்கிறது. இது இல்லாம ஹிந்துலால ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல குடும்பத்துல மூத்தவர் நிர்வாகம் பண்ணணும், குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அதுல கோபார்சனர்ஸ் இருக்காங்க, அதை பின்னால பார்த்துக்கலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஒரு பிசினஸ் தொடங்கினா அதுல வயசுல மூத்தவர் நிர்வாகம் பண்ணுவாரு, மற்றவங்க எல்லாம் அதுல அங்க பார்ட்னர்ஸ் சொல்லுதில்ல, கோ பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு அமைப்பு, அது இல்லாம கம்பெனி. இப்ப இனி நம்ம பார்ட்னர்ஷிப்ப பத்தி பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்புங்கிற ஆக்டில் டிஃபைன் பண்ணுது செக்ஷன் 4. செக்ஷன் 4 எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, பார்ட்னர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்னா யாரு, ஃபர்ம்னா என்ன, அல்லது ஃபர்ம் நேம்னா என்னன்னு சொல்லுவாங்க. அப்ப பார்ட்னர்ஷிப்புங்கிறத டிஃபைன் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த பர்சன்ஸ், அதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள உறவு. அப்ப பார்ட்னர்ஷிப்னு சொல்லுது ஒரு உறவைத்தான் சொல்லுது, இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பர்சன்ஸ், ரெண்டோ அதுக்கு மேல உள்ளவங்க கூட உள்ள உறவு. அவங்க யாரா இருக்கணும், ஹூ ஹாவ் அக்ரீடு டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ், தங்களுடைய லாபத்தை பங்கு வைக்க ஒத்துக்கொண்டவர்கள். எதுல இருந்து வர லாபம், ஆஃப் பிசினஸ், அவர்கள் நடத்துகின்ற வியாபாரத்திலிருந்து. அதுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் ஃபர்தரா கொடுக்காங்க, கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல், எல்லாருமே சேர்ந்து அந்த பிசினஸ் செய்யலாம், அல்லது ஒரு ஆள் மற்றவங்களுக்காக செய்யலாம். இப்ப 5 பார்ட்னரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், அல்லது 5 பார்ட்னர்ல ஒருத்தர் மட்டும் நிர்வாகம் பண்ணுவார், மீதி 4 பேர் பிசினஸ் பத்தி நினைக்க மாட்டாங்க, ஆனா பணம் போட்டிருப்பாங்க. இதுதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பார்ட்னர்ஷிப்னா, அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பர்சன்ஸ், ரெண்டும் அதுக்கு மேற்பட்டவர்கள் நடுவில் உள்ள உறவு. அது அவர் வேற கண்டிஷன்ஸ், அவங்க என்ன செய்திருக்கணும், லாபத்தை பங்கு வைக்க ஒத்துக்கிடணும். எதோட லாபம், அவங்க நடத்துத பிசினஸ், பிசினஸ் யார் நடத்துதா, எல்லாரும் நடத்தலாம், அவங்க யாராவது ஒரு ஆள் மற்றவங்களுக்காக நடத்தலாம். இது போக இதே செக்ஷன் 4ல ரெண்டாவது பார்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பர்சன்ஸ் ஹூ ஹவ் என்டர்ட் இன்டு பார்ட்னர்ஷிப் வித் ஒன் அனதர் ஆர் இண்டிவிஜுவலி கால்ட் அஸ் பார்ட்னர்ஸ் கலெக்டிவ்லி அஸ் எ ஃபர்ம். அந்த பார்ட்னர்ஸ் அவங்கள இந்த ரெண்டு பேருக்கு மேல உள்ள உறவு முறை எல்லாம் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுதாங்க. யார் அப்படி ரெண்டு பேரோ 3 பேரோ சேர்ந்து இருந்தாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பேரு பார்ட்னர். அவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ்லி நோன் அஸ் எ ஃபர்ம். அவங்க என்ன பேர்ல பிசினஸ் நடத்துறாங்களோ அது ஃபர்ம்ஸ் நேம். இப்படி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை கொஞ்சம் இன்னும் விளக்கமா பார்க்கலாம் நம்ம. அப்ப இது என்ன பேஸ்ல இருக்குன்னா, இட் இஸ் எ பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ஏஜென்சின்னு. ஏஜென்சின்னா என்ன, ஒரு பிரின்சிபிள் அவருக்காக மற்றவங்க வேலை பார்ப்பாங்க. இது அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. ஏன்னா இது பேரு மியூச்சுவல் ஏஜென்சி, ஒர்க்கருக்காக இல்லை, இவர் அவருக்கு ஏஜெண்ட், அவர் இவருக்கு ஏஜெண்ட், அந்த மாதிரியா இருக்கு. இப்ப 2 பார்ட்னர் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தர் செய்த செயலுக்கு அடுத்தவரும் பொறுப்பாவாரு, இவர் செய்த செயலுக்கு அவரும் பொறுப்பாரு. பிரின்சிபல் ஏஜென்ட்ல ஏஜென்டோட செயலுக்கு பிரின்சிபல் பொறுப்பாகுதார். பார்ட்னர்ஷிப்ல ஒருவரோட செயலுக்கு மற்றவர்கள் பொறுப்பாகுதாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க செயலுக்கு அடுத்தவங்களை பொறுப்பாளி ஆக்கிருந்தாங்க. அதனால அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மியூச்சுவல் ஏஜென்சி. இவர் அவருக்கு ஏஜென்ட், அவர் இவருக்கு ஏஜென்ட். அதே மாதிரி அவர் இவருக்கு பிரின்சிபல், இவர் எல்லாருமே பிரின்சிபலா இருப்பாங்க. எல்லாரும் அவங்க செய்த செயலுக்கு அவங்க ஏஜென்ட்ங்க நிலையில செய்தாங்க, அடுத்தவங்க செய்த செயலுக்கு இவர் பிரின்சிபல் நிலையில நிக்கார்.
அப்போ இன்னும் கொஞ்சம் வழக்கமா பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ஆக்டில் பார்ட்னர்ஷிப்பை டிஃபைன் பண்ணுது என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் த பர்சன்ஸ். அப்போ பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் உறவைத்தான் சொல்லுதாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லுதாங்களே தவிர அது பார்ட்னர்ஷிப்னா ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேர் போட்டுக்கிட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை இன்னும் சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுதாங்கன்னா கான்ட்ராக்ட் பிட்வீன் த பர்சன்ஸ் பார்ட்னர்ஷிப்னா, ஆனால் அது கரெக்ட் இல்லை. இது கான்ட்ராக்ட் பிட்வீன் த பர்சன்ஸ் சொல்ல முடியாது. ஆக்ட் என்ன சொல்லுது, இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பர்சன். அந்த ரிலேஷன்ஷிப் எதனால வருது, கான்ட்ராக்ட் காரணமாக வருது. அசோசியேஷன் சொல்ல முடியாது, அசோசியேஷன் என்னவா இருக்கு, யூனியன் அந்த மாதிரி உள்ளதுக்கும் அசோசியேஷன் வருது. அல்லது காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் லேபர் எல்லாரையும் சேர்த்து பிசினஸ் ஒன்றுதான், அதனால தான் பார்ட்னர்ஷிப்னு அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது இல்லாமல் கூட ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னராக கூட இருக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா இட் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் த பர்சன், ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு பேரும் மேற்பட்டவங்களுக்கு நடுவில் உள்ள உறவு. அவங்க ஒரு பிசினஸ் இருக்கணும், அந்த பிசினஸை ஒராளோ எல்லாருமா நடத்தணும், அதில் உள்ள லாபத்தை பங்கு வச்சுக்கிடணும் அப்படின்னு. அப்போ இனி இதனுடைய எசென்ஷியல்ஸ்ன்னு நம்ம இதுவரை பார்த்ததில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். எசென்ஷியல்னு சொன்னால் ரெண்டு அல்லது மேற்பட்டு இருக்கணும், மினிமம் ரெண்டாவது இருக்கணும், அப்போ தானே ரிலேஷன்ஷிப் உண்டாக முடியும். மினிமம் ரெண்டு, முன்னால் மேக்ஸிமம்ங்கிறது 10-20 வச்சுருந்தாங்க. இப்போ கம்பெனி பார்ட்னர்ஷிப்பில் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லுது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இல்லை கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்டில் மேக்ஸிமம் 100 வரைக்கும் போகலாம், ஆனால் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்குது 50 பேர் தான், மேக்ஸிமம் 50 இருக்கலாம். ஒரு எசென்ஷியல் சொன்னால் ஃபார் எ பார்ட்னர்ஷிப் தேர் ஷுட் பி 2 பர்சன்ஸ் அப்படின்னு. இந்த வேர்டு 2 பர்சன்ஸ் பர்சன் சொல்லுது ஆர்டிஃபிஷியல் பர்சனை கூட குறிக்கும், கம்பெனிஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அப்போ ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக எடுத்துக்கிடலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் எ லீகல் என்டிட்டி, இது ஒரு தனிப்பட்ட முறையில் அது சொல்ல முடியாது. பார்ட்னர்ஷிப்னு சொல்லுது ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ரெண்டாவது கண்டிஷன் எசென்ஷியல் என்னன்னா அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். இந்த அக்ரிமெண்ட்டு எக்ஸ்பிரஸாக இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடாக இருக்கலாம், இவங்களோட அக்ரிமெண்ட்டு ஓரலாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு இடம் வாங்குறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இடம் போட்டு வாங்கிட்டு இதை வித்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவங்களா பேசிக்கலாம். ஒரே ஒரு ஆக்ஷன் தான், 10 லட்சத்துக்கு இடம் வாங்கி ஆளுக்கு 5 லட்சம் போட்டு இடம் வாங்கினாங்க, அதை வித்து லாபத்தை ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கிடுவோம்னு பேசிக்கிட்டாங்க. இது ரைட்டிங்ல வேணும்னு இல்லை, ஓரலா கூட இருக்கலாம், கம்பல்சரி இல்லை. ஓரலா இருக்குன்னு கம்பல்சரி இல்லை, ஆனால் ஓரலா இருந்தால் நாளைக்கு பின்னால பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பட் இட் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட். அப்போ அக்ரிமெண்ட்னு சொல்லும்போது என்ன இருக்குன்னா கான்ட்ராக்டில் செக்ஷன் 2 என்ன சொல்லுவாங்களோ அதுதான் அக்ரிமெண்ட்டுங்கிறது. அப்போ அக்ரிமெண்ட்னு வந்தாச்சு, இது ஒரு கான்ட்ராக்ட்னு வந்தாச்சு. அப்போது பின்னாலே என்ன வரும், வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட வரணும்னு இருக்கு. செக்ஷன் 10 என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருக்கணும். அது போக கான்ட்ராக்ட் மேபி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு, இம்ப்ளைடாக கூட கான்ட்ராக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி திங் இஸ் கான்ட்ராக்டு வாலண்டரியாக இருக்கணும். உதாரணத்துக்கு கொயஷன் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கான்ட்ராக்டு செல்லாதுன்னு எங்கே படிக்கும், கான்ட்ராக்ட் ஆக்டில் படிக்கும். அதே ரூல்ஸு இங்கேயும் வருது. ரைட்டிங் வேணும்னு இல்லைன்னா கூட அது இருந்தால் நாளைக்கு பின்னால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதனால எல்லாரும் ரைட்டிங்கில் வச்சுருப்பாங்க. செக்ஷன் 5 வரையில் இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் அரைசஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் நாட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் காரணம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இது பார்ட்னர்ஷிப் வராது. பார்ட்னர்ஷிப் அரைசஸ் ஃப்ரம் கான்ட்ராக்ட் அண்ட் நாட் ஃப்ரம் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் காரணம் வராது அப்படின்னு. ஸ்டேட்னஸ்னா எங்க வருது, ஜாயிண்ட் ஃபேமிலி, அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியில HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதில் பார்ட்னர்ஷிப் மாதிரி அங்கே 10 பேரோ 20 பேரோ வச்சுருந்து அந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள்லாம் ஒரு பிஸ்னஸை பண்ணுவாங்க. அங்கே என்னன்னு சொன்னால் பார்ட்னர்ஸு எப்படி அதில் கோபார்சனர் ஆகுதானோ அவன் அந்த குடும்பத்தில் பிறந்து அவங்க கோபார்சனர். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டேட்டஸ், அவங்க வீட்டில் அவன் பிறந்தான் அதனால் அவன் கோபார்சனர். அவர் தேர்ட் பார்ட்டி போக முடியாது, அந்த ஃபேமிலியும் பிறந்த பிள்ளைகள். அப்போ இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இல்லை,
அதே மாதிரி பர்மீஸ் புத்திஸ்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே பிசினஸ் பார்ட்னர் ஆயிடுவாங்க, அவங்களையும் சேர்க்க முடியாது அப்படின்னு செக்ஷன் ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னா என்னன்னு சொன்னா ஆன்செஸ்டர் பிசினஸா இருக்கும், ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுவாரு, குடும்பத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களும் கூட வருவாங்க. அந்த கர்த்தா வந்து மேனேஜிங்கா பார்ட்னர் மாதிரி இருப்பார், மேனேஜ் அவர் தான் மேனேஜ் பண்ணுவார். இனி செக்ஷன் சிக்ஸ்ல என்ன சொல்லுதாங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுது எப்படின்னு சொன்னா, எல்லா ஃபேக்டரியும் சேர்த்து வச்சு பாருங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேக்டரி வச்சு நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு செக்ஷன் சிக்ஸ்ல சொல்லியிருக்கான். பின்னால விவரமா பார்க்கறோம். இப்ப அடுத்து ஒரு கேரிங் ஆன் பிசினஸ் நான் பார்த்தோம். முதல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஒரு அக்ரிமெண்ட், ரெண்டு பேர் வேணும்னு சொன்னோம். இப்ப கேரிங் ஆன் பிசினஸ், அங்க ஒரு பிசினஸ் இருக்கணும், இருந்தாதான் அது பார்ட்னர்ஷிப்பா இருக்க முடியும். அப்ப பிசினஸ் தொடங்காம இருக்குன்னு சொன்னா அங்க பார்ட்னர்ஷிப் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு கேஸ்ல இவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு ஜாமங்கள்லாம் வாங்கலாங்க, வாங்கிட்டு டீ கடை வைக்கணும்னு பார்த்தாங்க, டீ கடை வைக்கல, ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினாங்க, அதை கொண்டு போய் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நீ நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாங்க. அப்படி பணத்தை வாங்கினா அது பார்ட்னர்ஷிப் இல்லை, ஏன்னா அங்கே பிசினஸே இல்லை. இவங்க நினைச்சாங்க நடத்துல நடத்திட்டாங்க, அடுத்தவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால வேற ஒரு கேஸ், சர்ணா வெர்சஸ் ரூபன் கேஸில், ஒரு பிசினஸ் நடத்தணுங்கிறதுக்காக போய் ஒரு டெபாசிட் கட்டினாங்க கான்பூர் முனிசிபல் போர்டில், பிசினஸ் நடத்த முடியல, அந்த டெபாசிட்டோட வட்டி வந்தது, அதை ஒருத்தர் அதுல இருக்க லாபத்தை எனக்கு வேணும்னு கேட்டாரு. அப்ப கோர்ட்ல என்ன தீர்ப்பானா, நீ பிசினஸே தொடங்கல, அதனால நீ பார்ட்னரே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். நாலாவது எசென்சியல் என்ன சொல்லியிருக்காங்க, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட். இந்த பார்ட்னர்ஷிப் வார்த்தையே எதுல இருந்து வர்றதுன்னா, டு பார்ட் வித், டு டிவைடு, பங்கு வைக்கிறது, லாபத்தை பங்கு வைக்கணும். இவங்க அக்ரிமெண்ட் படி ஒரு லாபம் இருக்கணும், ஒரு பிசினஸ் இருக்கணும், அந்த பிசினஸ்ல வர லாபத்தை பங்கு வைக்கணும். அதான் டெஃபினிஷன்ல என்ன சொல்லுவாங்க, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் பிசினஸ் கேரிடு பை, கேரிட் ஆன் பை ஆல் பார் எனி ஒன் ஆஃப் தம். அப்போ அதுல ப்ராஃபிட் அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ப்ராஃபிட்டை தான் பங்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க, லாஸ பங்கு வைக்கணும்னு இல்லை. லாஸ் என்ன செய்யலாம், பை அக்ரிமெண்ட், லாஸ் வந்தா இவர் மட்டும்தான் பொறுப்பு, லாபம் வந்தா நாங்க எல்லாரும் பங்கு வச்சுக்கிடுவோம்னு இவங்களே ஒரு அக்ரிமெண்ட் எழுதினாலும் அது வேலிட் தான். அப்ப லாஸ் ஷேர் பண்ணணும்னு இல்ல, அக்ரிமெண்ட்ல சொல்லி இருக்குது ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி அவர் வீட்டுக்கு கொண்டு போகணும் இல்ல, அதையே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அதுலயே கூட வச்சிருக்கலாம், அது ஒண்ணு இல்ல. சொசைட்டி இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அதனால அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்போ ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லும் போது செக்ஷன் சிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியாதுன்னு சில எக்ஸெப்ஷன் கொடுக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்துட்டு வார லாபத்தில் எனக்கு 5% கொடுன்னு சொன்னா ஹீஸ் நாட் ஏ பார்ட்னர், அவர் லெண்டர். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் அவர் ஷேர்னு ஒரு ப்ராஃபிட் கேட்காரு. இல்லை ஒரு ஏஜென்ட்டு ஒரு செர்வெண்ட் வேலை பார்க்காரு, ஒரு சேல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காரு, சேலில் எனக்கு இத்தனை பர்சன்ட், ப்ராஃபிட்ல இத்தனை பர்சன்ட்னு வாங்கினா அவங்களும் பார்ட்னர் இல்லை. அதே மாதிரி ஒரு விடோ ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர், பார்ட்னர் செத்து போயிட்டாரு, விடோ இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க ஒரு ஷேரா கொடுக்காங்கன்னா அவங்களும் டிவிடெண்டு மாதிரி லாபத்தில் பங்கு வாங்கிட்டா கூட தே ஆர் நாட் தி பார்ட்னர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஓனர் அல்லது ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் அவருக்கெல்லாம் கொடுத்தாங்க கூட அது இல்லை. இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கணும், டு அக்ரி தி ஷேர் தி ப்ராஃபிட்டு, அது மாதிரி அவங்க பிஸ்னஸை நடத்தி இருக்கணும். அப்படி இருந்தாலும் பேமெண்ட் ஆஃப் சேலரி அலோன் வந்து ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு. அடுத்தது மியூச்சுவல் ஏஜென்சி, இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிசினஸ் கண்டக்டட் பை சம்படி ஆன் பிஹாப் ஆஃப் அதர்ஸ் ஆர் ஆல், எல்லாரும் நடத்துவாங்க அல்லது யாராவது ஒரு ஆள் நடத்துவாங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது செக்ஷன் 4ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட என்ன சொல்லணும்னா, ஒரு ஆள் ஷேர் லாஸை ஷேர் பண்ணணும்னு இல்லை, அவர் கொண்டு போய் பிசினஸ் கொண்டு போகணும், பிசினஸுக்கு பணம் போடணும்னு இல்லை. சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, சிலரை ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கிடுவாங்க, அவர்கிட்ட பணம் இருக்காது விஷயம் தெரியும், ஒருத்தன்ட்ட பணம் இருக்கும் விஷயம் தெரியாது, ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆள் இருக்காரு அவர் நல்லா செய்தாருன்னு சொன்னால் அவர் ஒரு பங்காளியாக சேர்த்துக்கிடுவாங்க.
சேர்த்துட்டு அவர் கொடுப்பாங்க. அவர் வந்து உண்மையிலே பணம் உள்ளவங்க தான், இவங்க கொண்டு வந்து பார்ட்னராக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி செக்ஷன் 6 எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் பார்ட்னர் இல்லைன்னு. ஜாயிண்ட் ஓனர்ஸ் ஷேரிங் கிராஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் பார்ட்னர்ஸ், இது செக்ஷன் 6 வருது. சில ஆட்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ இது பார்ட்னர்ஷிப்பே இல்லைன்னு. இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்குதாங்க, இடத்த வாங்கிட்டு ஆளுக்கு பாதி பங்கு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்ட்னரே இல்லைங்கிற எக்ஸ்பிளனேஷன் 1 சொல்லுவாங்க. கோவிந்த் நாயர் வர்சஸ் நாகபூஷன் அம்மாள், இங்கே தான் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டிக்கெட் வைக்கிறதுக்கு எல்லா பிஸ்னஸுக்காக எல்லாம் வாங்கினாங்க, செய்யலை, வேற ஒரு ஆள்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு வாடகை திட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்ட்னர் இல்லைன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி விட் ஆஃப் சைல்டு டிசீஸ்டு பர்சன், ஒரு பார்ட்னர் இறந்துட்டார், அவருக்கு இவங்க பணம் கொடுக்காங்கனாலே அங்கேயும் பார்ட்னர் இல்லைங்கிறத இதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்லர் ஆஃப் குட்வில் ரிசீவிங் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இவர் ஒரு குட்வில் கம்பெனி கொடுக்கற ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ண நேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு கொடுக்காரு அப்படின்னு சொன்னால் அவரும் நீங்கள் பார்ட்னர்னு எடுக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது பார்ட்னருக்கு சேலரி கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம இருக்கலாம், அது பார்ட்னரோட விஷயம். அடுத்தது பார்ட்னர்ஷிப்புக்கும் கோ ஓனர்ஷிப்புக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸாக நம்ம பார்க்கலாம். பார்ட்னர் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தி லாபத்தை எடுக்கணும். கோ ஓனர்ஷிப்பு, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடை விலைக்கு வாங்குதாங்க, வாங்கிட்டு இதில் வர வட்டியை ரெண்டு பேரும் வர வாடகையை ரெண்டு பேரும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. இங்கே என்னது கோ ஓனர்ஷிப்பு, ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேரும் ஓனர், இவங்க பார்ட்னர் இல்லை அப்படின்னு. இதில் கோ ஓனர்ஷிப்பில் மோட் ஆஃப் கிரியேஷன் நீட் நாட் பி அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் வேணும்னு இல்லை. அங்கே என்ன வருது, ரெண்ட் வருது. ஓனர்ஷிப்பு இவர் என்ன செய்வார், பாதி பங்கு இவருக்கு இருக்கா, வேறு யாருக்கு வேணாலும் இவர் என்ன நேரம் வேணாலும் 1/3 ஷேராக நான் விற்றுருதான்னு விற்றுட்டு போயிடலாம். பிஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸு கோ ஓனர்ஷிப்பில் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன், இவங்க மெயினு அசெட் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். அங்க மியூச்சுவல் ஏஜென்சிங்க கான்செப்டும் அங்க இல்ல. ரெமடி என்ன, ஒரு ஆள் இன்னொன்னு செய்யலன்னு சொன்னா இவங்க கோர்ட்டுக்கு போகணும், இதுதான் அதோட வித்தியாசங்கள். அடுத்தது பார்ட்னர்ஷிப்புக்கும் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலிக்கும் பார்க்கணும். ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியும் பார்ட்னர்ஷிப்பும் சேர்ந்தான், அதுல 10 ஆனா குடும்பத்து ஆட்கள், இதெல்லாம் குடும்பத்து ஆட்கள் இருக்கணும் இல்ல, வெளியே உள்ள ஆட்கள் இருப்பாங்க. இங்க பிசினஸ் இருக்கு, இங்கேயும் பிசினஸ் இருக்கு. இங்க மேனேஜ் பண்ணது கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியில இங்க ஒரு மேனேஜிங் பார்ட்னர் இருப்பார் அல்லது இல்லாமல் இருப்பார். அப்படி உள்ள இடங்கள்ல நம்ம என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, மோட் ஆஃப் கிரியேஷன், பார்ட்னர்ஷிப் இஸ் கிரியேட்டட் பை அக்ரிமெண்ட், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பை ஸ்டேட்டஸ், அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அவரு அதுல ஒரு ஆளு. பார்ட்னர்ஷிப்ல புது அட்மிஷன் வரும், இண்டு அன்டிவைடட் ஃபேமிலியில் புது அட்மிஷன் வரணும்னா குடும்பத்தில் யாருக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். மேனேஜ்மெண்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி, இவர் இவருக்காகவும் அவர் அவருக்காகவும் பார்ட்னர் செய்துக்கலாம். ஆனால் இண்டு ஃபேமிலியில் யார் குடும்ப தலைவரோ யார் கர்த்தாவோ அவர் தான் சொல்லணும். நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட்டு, இவங்க இண்டிவிஜுவல் லைபிலிட்டி, அன்லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஸுக்கு. இந்த இடத்துல இண்டு அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒன்லி ஃபார் த கர்த்தா அன்லிமிட்டட் லைபிலிட்டி, அதர்ஸுக்கு லிமிட்டட் லைபிலிட்டி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. மோட் ஆஃப் எஃபெக்டிங் செப்பரேஷன், பார்ட்னர்ஷிப்பில் டிசல்யூஷன், இங்கே என்ன இருக்கணும், இங்கே அவங்க கோர்ட்டுக்கு போய் ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்ணி வாங்கிக்கிடணும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறத கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது. இதில் ஃபேமிலியில் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ரைட் டு ப்ராஃபிட் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கு, ஹிந்து அவைண்டட் ஃபேமிலியில் ரைட் டு ப்ராஃபிட் இல்லை. ஏன், அது சொத்தாவே இருக்கும், என்னைக்காவது வேணும்னா பிரிச்சுட்டு போகலாம். டெத் ஆஃப் தி பார்ட்னர் டிசல்யூஷன் ஆயிடுது, இவங்க மீதி உள்ள பார்ட்னர்ஸ் புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகமாக கிரியேட் பண்ணணும், அதை டிசால்வ் பண்ணிட்டு புதுசு ஒன்று கிரியேட் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப், உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் போயிட்டார் அதனால. ஆனா இந்த பக்கமும் டெத் அஃபெக்ட் ஆகாது, கர்த்தா இறந்து போனார்னா அடுத்த சீனியர் டேக் ஓவர் பண்ணுவார், அவர் கர்த்தா ஆவார். குடும்பத்தில் ஒருத்தர் போனாங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை, வந்தாங்கன்னா ஒரு அடிஷன் இருக்கும். இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பாக்கி உள்ளதை அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.